நாட்டு சக்கரை கருப்பெல்லு பிசுபிசுப்புல தேங்காய் வறுக்காத வேர்க்கடலை பைனாப்பிள் ஜூஸ் மாதிரி இருக்கு மதுரை மார்க் நல்லெண்ணெய் 20 ரூபாய் கடலை எண்ணெயில வந்து இது 1 லிட்டர் 20 ரூபாய் தேங்காய் எண்ணெய் போட்டு 25 ரூபாய் நாட்டுக்கோழி முட்டை வணக்கற்கண்டு வேம்பா ஸ்பெஷல் கருப்பு டீ 35 ரூபாய் நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்க சப்போஸ் என்ன வாங்க வந்தீங்க அப்படினா தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்செந்தூர் ஹாய் செல்ஃபிஷ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படி நினைக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும்னா எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி இதான் ஃபர்ஸ்ட் தானா தீபாவளியோட ஸ்டார்ட் அப்ப எல்லா வீட்லயும் எல்லா லேடிஸ்க்கும் வீட்ல கடைகளுக்கு வீடுகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு விஷயம் வந்து இந்த எண்ணெய் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா தீபாவளி டைம்ல வந்து நம்ம நிறைய முறுக்கு அதிரசம் லட்டு பூந்தி இதெல்லாமே நம்ம வந்து நிறைய பண்ணுவோம் பண்ணாதவங்களை நான் சொல்லல பண்றவங்க நான் சொல்றேன் ஸோ அவங்களுக்கு என்னன்னா இந்த எண்ணெய்கள் வந்து நிறைய தேவைப்படும் எந்த எண்ணெய் வாங்கலாம் எந்த மாதிரி எண்ணெய் எந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படும் ஸோ நம்ம தீபாவளியோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்பா நம்ம என்ன பண்ண போறோம்னா நாட்டு செக்கு எண்ணெயை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அதை காட்டுறதுக்காக நான் இப்போ எங்க வந்திருக்கேன்னா நம்ம தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க் காலனி குமரன் நகர் இருக்கு தெரியுமா அங்க இருக்கிற ஸ்ரீ மதுரம் நாட்டு செக்கு எண்ணெய் இங்க அவங்க பாத்தீங்கன்னா வந்து கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மூணு எண்ணெயுமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாம நிறைய ஹைலைட்ஸான விஷயங்களும் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்துலயுமே ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் இதுவாகும் அதனால நீங்க எல்லாத்தையும் பாருங்க நடுவில் நடுவில் வந்து அந்த ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்றேன் இன்னொன்று என்ன லேடிஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைக்காரங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இப்போதைக்கு வந்து எல்லா இடத்துலையும் இந்த நாட்டு செக்கு என்ன அப்படின்றது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ மதுரம் நாட்டு செக்கு எண்ணெயோட டீம் வந்து நம்ம கூட இருக்காங்க ஃபர்ஸ்ட் நான் அவங்கள உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் உங்கள் பேர் மட்டும் சொல்லிடுங்க என் பேர் லிங்கம் நம்ம வந்து இப்போ செக் எண்ணெய் தயாரிப்பு வந்து ஒரு ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் மூணு எண்ணெயை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தல இங்க வந்து கருப்பெல்லு காய போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா தேங்காய் வறுக்காத வேர்க்கடலை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மூணு எண்ணெயும் வந்து ஒவ்வொரு எண்ணெய் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்றாங்க இப்போ இன்னைக்கு கடலை என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை வாஷ் பண்ணி காய வச்சதுக்கு அப்புறம் மறுநாள் தான் மற்ற எண்ணெயை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க இன்னைக்கு ஃபுல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய் ப்ரிப்பரேஷன் நடக்க போகுது அதே மாதிரி நீங்க இப்போ உங்களுக்கு பல்கா வேணும் நான் வந்து ஒரு பெரிய ஒரு கடை வச்சிருக்கேன் அந்த கடைக்கு எனக்கு பல்கா வேணும் அப்படின்னா நீங்க ப்ரியரா மூணு நாளைக்கு முன்னாடியே அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த தேங்காய் காய போடுற அந்த ப்ராசஸ் நீங்க தேங்காய் வாங்குறது அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க முழு தேங்காய் கொப்பரை தேங்காவா வாங்கணும் அப்படின்னா அதை கட் பண்ணி ஓபன் பண்ணி ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் வெயில போட்டாதான் அது வந்து நல்லா ட்ரை ஆகும் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த எண்ணெய்க்கான ப்ராசஸ் நம்ம நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் ஏன்னா இப்போ ஈரமா இருக்கு அப்படின்னா அந்த தேங்காவை அரைச்சாலும் சட்னி அதனால அது நல்லா காஞ்ச பிறகு போட்டாதான் அதுல இருந்து ஆயில் நம்ம எடுக்கும் ஆயில் நம்ம எடுக்கும் இப்ப அதுல ஏதாவது ஒரு பழைய கழிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதை நீங்க கழிச்சிருக்கீங்க கண்டிப்பான முறையில இருக்கும் அது எல்லாத்தையும் கழிச்சாதான் நமக்கு வந்து என்ன நல்லா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் செக்கு ஆட்டுறாங்க தெரியுமா அந்த மிஷின் வந்து ஆக்சுவலா இதுதான் இது இது எவ்வளவு மெஷர் பண்ணிருக்கீங்க 14 14 கிலோ கையை விட்டு என்ன ஆகும் என்ன கலர் மாறிட்டு தெரியுதா விஜயகா இல்ல
ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா அந்த ஒரு மாதிரி மண் அந்த தேங்காயோட அந்த பின்னாடி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துச்சு டார்க்காக. இப்போ போக போக வந்து அதோட கலர் வந்து ஒயிட் ஆகிட்டு இருக்கு தெரியுதா. இது வந்து ஃபில்டர் ஆகுதுல, இந்த ஃபில்டர் இருக்கிறத வந்து இதை என்ன செய்வாங்க அப்படின்னா திரும்ப வந்து அவங்க அதில் தூக்கி போட்டுருவாங்க, ரீப்ராசஸ் நடக்கும். கேப்பக்கூழ் கலரில் இருக்கு, இங்கே இருக்கு நல்ல கேப்பக்கூழ் கலரில் இருக்கு. போக போக அதோட கலர் மாறிட்டு ஸ்டார்டிங்ல தான் வந்து அந்த கலர் வந்து அந்த கலர் மாறி தெளிவாயிடுச்சு. இல்லை கை வைக்காதம்மா, இங்கே வைக்கலாம், உள்ளதான் வைக்க கூடாது. மிஷின் அந்த அளவுக்கு சவுண்டே இல்லை, நான் பேசும்போது பக்கத்துல மிஷின் ஓடுது, அந்த நொறுங்குற சவுண்ட் செம்மையா கேக்குதா. ரெடி பண்றாங்க தெரியுமா, அவங்க ரெடி பண்ற அந்த எண்ணெய் வந்து அவங்க பேக் பண்ண டேட்ல இருந்து 6 மாசம் வரைக்கும் நம்ம வெச்சுக்கலாம். 14 கிலோ தேங்காய் போட்டாங்க தெரியுமா, மெஷர் பண்ணி இப்போ அதோட process வந்து முடிஞ்சிருச்சு. இத அந்த நம்ம தேங்காய் உள்ள போட்டாங்க தெரியுமா, அதோட சக்கை அதே வந்து உள்ள தள்ளி தள்ளி அந்த அதுல இருந்து மீதி இருக்கிற எண்ணெயை வந்து கீழே எடுத்துட்டாங்க. சக்கை வருது தெரியுமா, அந்த சக்கை நீங்க தனியா சேல் ஏதா பண்றீங்களா? எல்லாமே புண்ணாக்கா இங்க வந்து நிறைய வந்து வாங்கிட்டு போறதுக்கு உரமா போறதுக்கு வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ரேட் அதுக்கு என்ன ரேட் சொல்றீங்க? எள்ளு புண்ணாக்கு வந்து 20 ரூபாய், 1 கிலோ வந்து 20 ரூபாய். ஓகே, கடலை புண்ணாக்கு வந்து 35 ரூபாய், தேங்காய் புண்ணாக்கு 25 ரூபாய். செக்கெண்ணெய் அப்படின்னு போகும்போது கல்லு செக்கு தான் நம்ம நிறைய ப்ரிஃபர் பண்ணுவோம். கல்லு செக்கில் ஆட்டும் போது உங்களுக்கு வந்து எல்லாமே அதில் இருக்க சத்துக்கெல்லாம் போகாது, இல்லை கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும், அது இரும்பு செக்கு தானே ஆட்டுறாங்க, இரும்பு செக்கில் ஆட்டும் போது வந்து ஹீட்டோட ஒரு பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஹீட் ஆகும் போது என்ன ஆகும்னா அந்த எண்ணெய் பாயில் ஆகும், எண்ணெய் பாயில் ஆகும் பாயில் ஆகும்போது சத்து எல்லாமே வந்து குறைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. பட் இதில் என்ன அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணாங்க, பட் கிரைண்ட் பண்ணி இந்த சட்டியில் இருந்தது. ஆக்சுவலாக இப்போ இந்த சட்டியை வந்து நான் பிடிச்சிட்டு தான் இருக்கேன், என்னன்னா இந்த ஹீட்டே தெரியல, இந்த ஹீட் ப்ரிஃபரன்ஸ் வந்து வரல. ஸோ ஹீட் ஆகும் போது தான் அந்த தேங்காய் எண்ணெயோ நம்ம எந்த ஒரு எண்ணெயாக இருந்தாலுமே அதில் இருக்க அந்த சத்து வந்து கம்மியாகும். பட் என்னதான் இரும்பு மிஷினில் வந்து அவங்க என்ன அரைச்சாலுமே அந்த ஹீட் ப்ரிஃபரன்ஸ் தெரியல. இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து இந்த பிசு பிசுப்பு இல்லை, வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கு. இப்போ அடுத்த ப்ராசஸ் அவங்க என்ன பண்ண போறீங்க பிரதர்? இந்த எண்ணெயை அப்படியே ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அந்த சில்வர் பாத்திரத்தை அப்படியே எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெயில வச்சு அதை வந்து மேல ஒரு வெள்ளை கலர் துணியை போட்டு அப்படி கெட்டி வெயில்ல. ஓகே, அப்ப இத திரும்ப நீங்க தனியா ஃபில்டர் பண்ண மாட்டீங்களா? ஃபில்டர் பண்ண கூடாது, ஃபில்ட்ரேஷன் மெஷினுக்கு நம்ம போனோம் அப்படினா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி தான். ஏனா மெஷின் அப்படினா என்ன ஆகும், ஏற்கனவே ஒவ்வொரு வாட்டி நம்ம யூஸ் பண்ண ஆயிலும் அதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சரி, மெஷினை க்ளீன் பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த பாத்திரத்துல வச்சு பாத்திரத்துல மேல துணியை கட்டி வெயில்ல வச்சிட்டோம் அப்படினா அதுல சின்ன சின்ன துகள்லாம் இறங்கிடும். எத்தனை நாள் வைப்பீங்க பிரதர் மேக்ஸிமம்? 3 to 4 நாள், ஒவ்வொரு எண்ணெயோட தன்மையை பொறுத்து. வெறும் கடலை போட்டுதான் வெறும் கடலையே வீட்டிலேயே கூட சிலர்லாம் இப்ப பண்றாங்க. ஆனா அத கரெக்டா அளவு என்ன நிறைய வராது, அது வந்து அவங்களுக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆகும். நம்ம கடல் எண்ணெயை போட்டு அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரிதான் எண்ணெய் வரும். அதுக்கப்புறம்
கலர் மதுரை மார்க் நல்லெண்ணெய். ஓகே, இது வந்து 1 லிட்டர் பாட்டில். ஆக்சுவலா இதோட ரேட் வந்து 390 ரூபாய். இது வந்து 500 ml, 500 ml பாட்டில் வந்து 200 ரூபாய். இது வந்து 200 ml, 200 ml பாட்டில் உங்களுக்கு வந்து 85 ரூபாய். கடலெண்ணெய், கடலெண்ணெயில வந்து இது 1 லிட்டர் 300 ரூபாய். இந்த 1 லிட்டர் கடலெண்ணெய் பாட்டில், 500 ml பாட்டில் வந்து 155 ரூபாய். ஓகேவா, இந்த கடலெண்ணெயில வந்து 1 லிட்டர், அதுக்கப்புறமா 500 ml இதாக இருக்கு. இதை தவிர்த்து நீங்க லூஸ்ல வாங்கணும் அப்படின்னா சில்வர் பாத்திரமோ இல்லாட்டி கண்ணாடி பாத்திரமோ இதை கொண்டு வந்து நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். இன்னொன்னு என்ன, தயவு செஞ்சு இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து இந்த 1 லிட்டர் தேங்காய் பாட்டில். ஓகேவா, இது எவ்வளவுனா இதோட ரேட் வந்து 310, சரியா. அடுத்தது வந்து இந்த 500 ml 160 ரூபாய், 200 ml உங்களுக்கு வந்து 70 ரூபாய் கிடைக்கும். நான் கையில வச்சிருக்கிறது 5 லிட்டர்ல வந்து கடலெண்ணெய் 1400 ரூபாய். இது வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய் 1850, சரியா, அதாவது நல்லெண்ணெய்க்கு. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் 5 லிட்டர், இவங்க நீங்க இங்க வாங்க வந்தீங்கன்னா எம்ஆர்பியை விட 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க, சரியா. எம்ஆர்பி இவ்வளோ இருக்கு அப்படின்னு பயப்பட வேணாம். அதுல இருந்து அவங்க 10 ரூபீஸோ 20 ரூபீஸோ லெஸ் பண்ணி தான் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. லூஸ்ல வாங்கும் போதும் சரி, பாட்டில வாங்கும் போதும் சரி, பாத்திரம் கொண்டு வந்து நீங்க அதுல என்ன வாங்கிட்டு போகும்போது 10 ரூபீஸ் நீங்க வாங்குற எண்ணெய் விலையில இருந்து 10 ரூபீஸ் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, நம்ம செல்ஃபி பிள்ளைக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்க சப்போஸ் என்ன வாங்க வந்தீங்க அப்படின்னா அந்த எம்ஆர்பியில இருந்து 5% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த என்ன லூஸ்ல வாங்கணும், நீங்க பாத்திரம் கொண்டு வந்து வாங்கினாலும் சரி, பாட்டில் வாங்கிட்டு போனாலும் சரி, 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இன்னொன்று என்னன்னா, இவங்க எண்ணெய் மட்டும் கிடையாது, நாட்டுக்கோழி முட்டை, அதுக்கப்புறமா கருப்பட்டி பனகர்கண்டு, இந்த மூணுமே சேல் பண்றாங்க. நாட்டுக்கோழி முட்டை வந்து என்ன ஸ்பெஷல்னா, இவங்களே வந்து நாட்டுக்கோழி ஃபார்ம் வச்சிருக்காங்க. எங்க பிரதர் வச்சிருக்கீங்க? தேவச்சேரிபள்ளத்துக்கு. ஸோ அங்கே வந்து தனியாக நாங்கள் வேணவீங்க எடுக்கிறோம் நாட்டுக்கோழி பண்ணையில். ஒரு முட்டை வந்து 14 ரூபா, நாட்டுக்கோழி முட்டை ஒன்று வந்து 14 ரூபா. பனகர்கண்டு, பனகர்கண்டில் வந்து தூள் பனகர்கண்டும் நம்ம நிறைய பேர் வாங்குவோம், கட்டி பனகர்கண்டு, இது ரெண்டுமே இவங்க வச்சிருக்காங்க. 100 கிராம் வந்து தூள் பனகர்கண்டு 80 ரூபா, சரியா, கட்டி பனகர்க்கு வந்து 100 கிராம் 75 ரூபா. வேம்பா ஸ்பெஷல் கருப்பு டீ, இதுவுமே அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கருப்பட்டி கிலோ வந்து 300 ரூபா. வேம்பார் பழைய கருப்பட்டி வந்து நம்ம கா கிலோல இருந்து எவ்வளவு வேணுமோ நம்ம வந்து வந்து வாங்கிக்கலாம். நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர் இந்த மாதிரி மெயின் சிட்டில இருக்கும் தெரியுமா, இந்த இடத்துல எல்லாம் மளிகை கடைகள்லயும் நம்ம மதுரம் நாட்டுச்சக்க எண்ணெயோட இது கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட் இந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம தூத்துக்குடியை சுத்தி, தூத்துக்குடி நியர்பை அவங்க ரவுண்டான எல்லாமே சுத்தி நீங்க வந்து டெலிவரி கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவாங்க. நீங்கள் சென்னையிலேயோ இல்லாட்டி பெங்களூர்லேயோ உட்காந்து டெலிவரி கொடுப்பீங்களாப்பா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பான முறையில் பேட் டெலிவரி தான் வரும். ஸ்ரீ மதுரம் நாட்டுச்சக்க எண்ணெயோட அட்ரஸ், மேப் லொக்கேஷன், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். அதே மாதிரி நடுவில் நடுவில் வீடியோலையும் கீழே ஸ்க்ரால் ஆகும், அதை கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம செல்ஃபி போல வீடியோ பார்த்துட்டு வந்து வாங்குற லேடிஸ்க்கு வந்து எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வீடியோவை வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் என்ன ஸ்டார்டிங்கில் அந்த டீசர் மட்டும் பார்த்துட்டு இது எங்கே இருக்குது, இது எவ்வளோ விலை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் அதை வந்து தப்பு சொல்லலை, இருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே வீடியோ கீழே வந்து நம்பர் ஓடும், அவங்க பேர் இருக்கும், எண்ணெய் மில்லோட பேர் எல்லாமே இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி இந்த தீபாவளி ஸ்பெஷலில் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள், எனக்கு தெரியாத விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோட மீட் பண்ணுறேன். பை பை.